பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். பிக் ஜீனியஸ் அகாடமியின் +2 மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேட்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ, நச்சுனு ஜொலிக்கோ. ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். சாதி ஒழிப்பு தான் வந்து சரியான அரசியல் பாதைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ் தேசியம் தமிழர்களாய் ஒன்றினை ஒன்றது தான் உங்களுடைய கோட்பாடு, அதை நோக்கி தான் நாம் தமிழரோடு பயணிக்கிறேன்றீங்க. சாதி ஒழிப்பை அதிகமாக நாம் தமிழர் கட்சி பேசுகிறதா? 140 பேரில் 11 பேர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் என்ற கணக்கெடுப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதிற்குள்ள ஒரு சாதிய உணர்வு இருந்திருக்கு. மனிதனின் மூளைக்குள்ளே போய் நீ வந்து இப்படியெல்லாம் வாழ்ந்த, நீ இப்படியெல்லாம் வளர்ந்த, நீ உனக்குன்னு ஒரு வரலாறு. இந்த கற்பிதத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ். நாம் தமிழர் கட்சியே இப்போ சாதி கட்சியாக மாறிடுச்சு அப்படின்ற ஒரு அடையாளம் வந்துருச்சுல்ல, அந்த பேச்சு ஒரு குற்றச்சாட்டு வருது. இன்னைக்கு தான் திமுக நாம் தமிழர் கட்சியை நோக்கி சண்டைக்கு வந்திருக்கு. அப்போ சண்டைக்கு பிறகு என்னது? வெற்றி. நான்காவது, இப்போ நாங்கள் 3வது இடத்துல இருக்கோம். 4வது இடம் வெற்றி தான். வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால தான் சண்டைக்கு வர்றான். இல்லை, அந்த 11 பேர் லிஸ்ட்டு டாக்டர் செந்தில்குமார் MP கொடுத்த லிஸ்ட்டு, அவங்க சீமானுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறவங்க. அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுகிறார் சீமான் அப்படின்ற ஒரு புள்ளியில் அவர் விமர்சனம் வைக்கிறார். அதே தான் குற்றச்சாட்டை உங்கள் கட்சியிலிருந்து விலகிய திரு ராஜீவ்காந்தியும் சொல்கிறாரு. ஆட்சியை பிடிங்க, நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கட்டும், ஆட்சியை பிடிச்சா நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை வந்து தடை செய்வோம் தமிழ்நாட்டில்ன்றீங்க. அதை யார்கிட்ட கேட்குறீங்க? எந்த கட்சியாவது செய்யுமான்னு கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க. திமுக செய்யுமான்னு கேட்குறீங்க. திமுக தானே சொல்கிறாங்க. திமுக என்ன சொல்கிறாங்க? எல்லாத்துக்கும் திமுக. இல்லை இல்லை, உங்களுடைய எல்லா குற்றச்சாட்டுகளையும் திமுக நோக்கி வைக்கிறீங்க, காங்கிரஸை நோக்கி வைக்கிறீங்க. கொஞ்சம் அதிமுக பாஜக பக்கமும் வைங்க சார். 9 நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வாக்கு எதுக்கு போட்டான்? சரி, எதுக்கு போட்டான் வாக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்தலை? ஒரு இடம் கூட கொடுக்காத திமுக வந்து சிறுபான்மையினரின் பாதுகாவலர்னு பேசுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் எப்படி வாய் வருதுன்னு நான் கேட்குறேன். கலைஞர் அவர்கள் ஏற்காடு இடைத்தேர்தலுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு பாஜகவுக்கு கடிதம் எழுதுன்னு சொல்றீங்க. திரு சீமான் அவர்கள் காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. இல்லை, அதாவது மன்சூர் அலிகானுக்கு முதல்ல சீட்டு கொடுக்குறாரு. இல்லை இல்லை, இப்போ திடீர்னு அவருக்கு சீட்டை கொடுக்குறீங்க. இந்த முறை சீட்டு கிடைக்கலன்ட்டு அவர் தனியாக ஒரு கட்சி தொடங்குற இஸ்லாமிய ஓட்டுகளை குறிவைக்கிறாரு. இல்லை, எங்களுக்கு தெலுங்கர்களோ மலையாளிகளோ கன்னடர்களோ இந்த மண்ணில் வாழ்கின்ற மார்வாடிகளோ நாங்கள் காலில் விழுந்து நக்கி கேட்டாலும் போட மாட்டான், ஒரு ஓட்டு கூட போட மாட்டான். இப்போ வந்து சர்வேயோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 12% வாக்கு இருக்குன்னு சொல்லுது. இப்போ நடத்துகிற எல்லாரும் 12% வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் பிரச்சாரத்துக்கே போகலைன்னா கூட 15,000 ஓட்டு போடுவான் ஒவ்வொரு தொகுதியில். பிரச்சாரத்துக்கு போனால் வெல்லுவான். வெளியேற்றல் படலம் அதிகமாக இருக்குது. திமுக அதிமுக நோக்கி போகிறாங்கன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்கள் அவங்களுக்கு சரியான நல்வழிப்படுத்தல, சரியான பாதையை நீங்கள் சொல்லிக் கொடுக்கல. அவங்க விலகி திராவிடத்தை நோக்கியே மறுபடியும் போகிறாங்களே. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மருது மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் திரு முத்துப்பாண்டி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு முத்துப்பாண்டி அண்ணன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட நான் நிறைய பேட்டி எடுக்கணும்னு விருப்பப்பட்டிருக்கேன், ஆனால் முதல் முறையாக உங்களோட பேட்டியில் உட்கார்றேன். முதல்ல நாம் தமிழர் சீமானோடு பயணிக்கிறீர்கள், நாம் தமிழர் கட்சியோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். மருது மக்கள் இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது? திரு சீமானோடு பயணிக்க வேண்டிய அந்த காரணம், எந்த புள்ளியில் நீங்கள் அவரோடு ஒன்றிணைந்து அவரோடு பணியாற்ற வேண்டும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க? மருது மக்கள் இயக்கம் முதல்ல தொடங்கப்பட்டது சாதிக்காக தான். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு ஆரம்ப காலகட்டத்தில். நானும் சாதிய உணர்வோடு தான் இந்த மண்ணில் அரசியல் பயணத்தை தொடங்கினேன். தொடங்கியதற்கு பிறகாக ஜல்லிக்கட்டு போராட்டம், அதுதான் வந்து தமிழர்களாய் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத அந்த புள்ளியிலிருந்து தான் உணர்ந்தேன். ஏன்னா மக்கள் புரட்சி என்பது
அரசியல்படுத்தப்பட்டு மக்கள் புரட்சி கொள்ள முடியுமா அப்படின்றத நம்ம புத்தகங்களில் படிச்சிருக்கோம். நேரடியாக ஒரு மக்கள் புரட்சியை பார்த்ததுன்னா அது ஜல்லிக்கட்டு போராட்டம். அப்போ நான் உணர்றேன், இப்போ தமிழர்களினுடைய ஒட்டுமொத்த தொன்மம் பாரம்பரியம் தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் சாதிய உணர்வோடோ மத உணர்வோடோ நான் அரசியல் செய்வது சரியாக இருக்காது. அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்புகள், கிடைக்கப்பட்ட கருத்துக்கள், கிடைக்கப்பட்ட நண்பர்கள், கிடைக்கப்பட்ட தோழர்கள், இப்படி நிறைய பெரிய வட்டம் அமைஞ்சிச்சு. அந்த வட்டத்தின் அடிப்படையில் தான் நான் வந்து ஒரு கருத்துக்கு வர்றேன். தமிழர்களாய் நாம் நிற்க வேண்டியது இருக்குது. சாதி மதங்களை கடந்து தமிழர்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதற்காக நம்ம தமிழர்களாய் ஒருங்கிணைய வேண்டிய தேவை இருக்கின்றதை உணர்ந்ததற்கு பிறகாகத்தான் நான் தமிழர்களுக்கான தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணிற்கு தேவை என்று உணர்ந்தேன். அப்படி உணர்ந்து நான் களமாடிக்கொண்டு பணியாற்றி கொண்டு இருக்கும்போது எனக்கு தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதுதான் வந்து இன்றைக்கி தேர்தல் களத்தில் இருக்குது. மற்ற எல்லா கட்சியும் பேசுகிறாங்க, பிரபாகரனை பேசுகிறாங்க, தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. பெரும்பாலும் தமிழ் தேசிய இயக்கங்கள் தனித்தமிழ்நாடு விடுதலை குறித்து பேசுகிற இயக்கங்களாக இருக்குது, அரசியலில் பங்கு பெறாத இயக்கங்களாக இருக்குது, தமிழ்நாடு தனக்கான ஒரு அதிகாரம் பெற்ற விடுதலையை அடையணுன்ற பேச்சுக்கள் பேசுகின்ற தமிழ் தேசிய அரசியல் இயக்கங்கள் தான் அதிகமாக இருக்குது. அவங்க பெரும்பாலும் மக்களை வென்றிருக்கிறாங்களான்னா வெல்லலை. அப்போ ஒரு ஜனநாயக அரசியல் பாதையில் வந்து ஒரு மக்கள் திரளை, ஒரு இளைஞர் திரளை திரட்டியிருப்பது நாம் தமிழர் கட்சி. அதுதான் இன்றைக்கி அரசியல் களத்தில் இருக்குது. அந்த அரசியல் களத்தில் இருக்கின்ற ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சி நாம் ஆதரிக்க வேண்டிய தார்மீகம் இருக்கின்றதுனால தான் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறேன். நீங்கள் சாதியை ஒழிச்சிட்டிங்க, சாதி ஒழிப்பு தான் வந்து சரியான அரசியல் பாதைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ் தேசியம் தமிழர்களாய் ஒன்றிணைவோன்றது தான் உங்களுடைய கோட்பாடு, அதை நோக்கி தான் நாம் தமிழரோடு பயணிக்கிறேன்றீங்க. சாதி ஒழிப்பை அதிகமாக நாம் தமிழர் கட்சி பேசுகிறதா? இல்லை, நாம் தமிழர் கட்சி எப்படி பேசணும்ன்றீங்க? காலையில் எழுந்திரிச்சவனே சாயங்காலம் தூங்குற வரைக்கும் சாதி ஒழிப்பை பற்றி பேசியிருக்கணும். சாதி ஒழிப்பை தான் நான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கேன். அண்ணன்ட்ட எந்த இடத்துல நீங்கள் சாதியை உணர்வை பார்த்துருக்கீங்க? இந்த கேள்வியவே நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒருத்தர் சாதியை உணர்வோடு பேசுகிறார் என்றால் அவர்கிட்ட நம்ம அந்த கேள்வியை நோக்கி வைக்கலாம். சாதி ஒழிப்பு என்பது ரப்பரில் எழுதி வச்சிருக்க எழுத்தல்ல. நம்ம காலையில் எழுந்திரிச்சவனே அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. 2000 ஆண்டுகளாக இங்கே தமிழனின் மூளையிலையும் ஒவ்வொரு இந்திய நிலப்பரப்பில் வாழ்கின்ற ஒவ்வொருத்தன் தலையிலையும் எழுதப்பட்டிருக்கு சாதி. அவன் பிறக்கும் போதே ஒரு சாதியோடு தான் பிறக்கிறான். அவன் தாழ்த்தப்பட்டவனாக பிறக்கிறான், ஒடுக்கப்பட்டவனாக பிறக்கிறான், இவன் மலம் அழுகிறவர்கள் வீட்டில் பிறக்கிறான்னு இப்போ பிரித்து வச்சிருக்கிறது வந்து வர்ணாசிரம கோட்பாடு. அந்த கோட்பாட்டை ஒழிக்காமல், அந்த கோட்பாட்டுக்கு எதிராக சண்டையிடாமல் சாதியை எப்படி ஒழிக்க முடியும்? மக்களை ஜனநாயக அரசியல் பாதையில் ஒன்றுபடுத்தி ஒரு அதிகாரம் படைத்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகாகத்தான் சாதியை ஒழிக்க முடியும். வெறுமனே நம்ம மேடையில் ஏறி வீரவசனம் பேசுகிறதோ 10 பேர்கிட்ட கருத்து சொல்கிறதோ சாதி ஒழிஞ்சிருப்பானா? ஒழிஞ்சிடாது. ஒவ்வொருத்தர் மூளைக்குள்ளேயும் அதை கொண்டு போய் நம்ம செலுத்தணும். அதுதான் பார்ப்பனியத்தினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். என்னென்னா, 2000 ஆண்டுகளாக சாதியை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான். அப்போ சாதி இந்த சாதி இந்த வேலையை செய்யணும், இந்த சாதி இந்த வேலையை செய்யணும், இந்த சாதி தான் இதை செய்யணும், இந்த சாதி இதை செய்யக்கூடாது. நீங்கள் வந்து எல்லா சாதிக்கும் ஒரு பெருமையை ஊட்டி வச்சுருக்கானா இல்லையா? இந்த சாதி நீங்கள் போர்க்குடி, நீங்கள் வந்து பெரிய ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஃபீல் ஆகிட்ருக்கான். அது உண்மையிலேயே நடந்துச்சா நடக்கலையா அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட, இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் சாதியை வந்து, இப்போ ராஜராஜ சோழன்னா ஒரு 10 சாதி சொல்கிறான். யார் சொல்கிறா? பல்லர் எனக்கான சாதின்றார், தேவர் எனக்கான சாதின்றார், உடையார் எனக்கான சாதின்றார். இப்படி வந்து பல சாதிகளை வந்து அவனுக்காக சொன்னான். அன்னைக்கு வாழ்ந்த மன்னர் ராஜராஜ சோழன் சாதியாக இருந்திருப்பாரா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்குது. ஆனால் இருந்திருக்காரான் இல்லை. அப்படி இருந்திருந்தால் அவர் என்ன சாதின்னு தெரிஞ்சிருக்கும்ல? 10 சாதி சகாரையும் சண்டை போட தேவையில்லை. ஆனால் ராஜராஜன் சோழன் காலத்திலேயே சாதி இல்லை, ஆனால் சாதியை உருவாக்குகின்ற வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறான்? மனிதனின் மூளைக்குள்ளே போய், நீ வந்து இப்படியெல்லாம் வாழ்ந்த, நீ இப்படியெல்லாம் வளர்ந்த, நீ உனக்குன்னு ஒரு வரலாறு, இந்த கற்பிதத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸ்ஸின் வேலையே என்னென்னா, பொய் புரட்டுகளை பேசுவது, வரலாற்றுகளை திரிப்பது. நீங்கள் வந்து இந்த சாதிக்கு பிறந்தவன், நீ இந்த மாதிரி நீங்கள் வந்து பயங்கரமான சண்டை போடுற ஜாதி, நீங்கள் பயங்கரமாக இது பண்ணுற ஜாதி, நீங்கள் நினச்சிங்கன்னா எதை வேணாலும் செஞ்சிடலான்னு சொல்லி அள்ளி விட்டு பீலா விட்டு இப்போ ஒவ்வொரு மனிதன் மூளைக்குள்ளேயும் சாதிய உணர்வை தூண்டி கொண்டு இருக்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் தான். அப்போ இப்படியான ஒரு நிலையிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும்னா, அவனுக்கு முதல்ல வந்து சாதினா என்னன்னு புரிய வைக்கணும், மதம்னா என்னன்னு புரிய வைக்கணும், அரசியல்னா என்னன்னு புரிய வைக்கணும், கல்வி என்றால் என்னன்னு புரிய வைக்கணும், வேலைவாய்ப்புனா என்னன்னு புரிய வைக்கணும், சமூக நீதி என்றால் என்னன்னு புரிய வைக்கணும், ஆட்சி அதிகாரம் என்றால் என்னன்னு புரிய வைக்கணும், சட்டமன்ற உறுப்பினரின் வலிமை என்னன்னு புரிய வைக்கணும், நாடாளுமன்றத்தின் வலிமை என்னன்னு புரிய வைக்கணும், ஒரு மாமன்ற உறுப்பினரின் வலி என்னன்னு வலிமை என்னன்னு உணர வைக்கணும். இத்தனை எல்லாம் கற்பித்ததற்கு பிறகாகத்தான்
நீங்க சாதியை ஒழிக்க முடியுமே தவிர ஒரு நொடியில் மேடையில் பேசிவிட்டாலோ ஒரு கட்சி நினைத்தாலோ அதை சாதியை ஒழிச்சிட முடியுமானா ஒழிக்க முடியாது. அதாவது சாதி ஒழிப்புன்றத காலையில இருந்து மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் அவர் பேசினாதான் சாதி ஒழிக்கிறாருன்ற அடையாளத்தை நீங்க வந்து அவர் பேசினாதான் நம்புவீங்களான்ற புள்ளியில தான் நீங்க ஆரம்பிச்சீங்க. அதனாலதான் நான் உங்களை பேச விட்டேன். நான் கேட்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியே இப்ப சாதி கட்சியா மாறிடுச்சு அப்படின்ற ஒரு அடையாளம் வந்துருச்சு இல்ல, அந்த பேச்சு ஒரு குற்றச்சாட்டு வருது இல்ல. அதாவது என்னன்னா அரசியல் என்பது அரசியல் களத்தில் மட்டும்தான் எல்லா சாதிக்காரனும் ஈடுபட முடியும். நீங்கள் வந்து ஒரு சாதி இந்த சாதி மட்டும் நீ அரசியல் பண்ணிக்கோன்னு சொல்ல முடியுமா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி வகுத்திருக்கா? கிடையாது. எல்லா சாதியை சார்ந்தவரும் அரசியலில் வந்து ஈடுபடலாம். அதில் ஈடுபடுவதற்கான முழு அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு. சாதாரண ஒடுக்கப்பட்டவன் கூட ஒரு தொகுதியில் நிற்பதற்கான தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் நிற்கலாம், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்ன, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் ஓட்டு கேட்டு தான் ஆகணும், அவனை நான் புறக்கணிப்பேன்னு சொல்ல முடியாது. இப்படி வந்து நீங்கள் எல்லாரும் பொது நீரோட்டமாக இணையிற இடம் ஒரே இடங்கன்னா அரசியல் மட்டும்தான். சுடுகாடு கூட ஒன்றா கிடையாது, சுடுகாடு ஒன்றா கிடையாது, நீங்கள் வழிபடுறதுக்கான கோயில் ஒன்றா கிடையாது, சாலை ஒன்றா கிடையாது. அப்படியான ஒரு நிலையில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒன்றிணைய முடியும். அது எங்கன்னா அரசியல் களத்தில் மட்டும்தான். நீங்கள் அவங்க ஒரு சாதிக்கான அரசியலை வந்து நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது அப்படின்னு சொல்கிறதே நான் அறிவுறுக்கிறேன். ஏன்னா மாநில ஒருங்கிணைப்பாளர்கள்னு பட்டியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 140 பேர் இருக்காங்க. 140 பேரில் அவங்க கோட் பண்ணுறது நீங்கள் இந்த தருமபுரி செந்தில் எம்பி அவர்கள் போட்ட பதிவை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். 140 பேரில் 11 பேர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் என்ற கணக்கெடுப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதிற்குள்ள ஒரு சாதிய உணர்வு இருந்திருக்கு. என்னடா குற்றச்சாட்டு சொல்லலான்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும். எப்பொழுதுமே நீங்கள் அரசியல் களத்துக்கு வரும்போது, நான் அல்ல நாளை ஒருவன் அரசியல் கட்சியை தொடங்க போகிறான், ஒரு இயக்கத்தை கட்டமைக்க போகிறான்னா முதல்ல அவனை புறக்கணிப்பான், புறக்கணிக்கப்படுவான். அந்த களத்தில் வந்து அவனை ஒரு பெரிய ஆளாக எடுத்துக்க மாட்டாங்க, கண்டுகொள்ள மாட்டாங்க. அது ஊடகமாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அவன் சொந்த சாதிக்காரனாக இருக்கட்டும், சொந்த ஊருக்காரனாக இருக்கட்டும், எவனுமே அவனை வந்து கண்டுகொள்ள மாட்டான். அதன் பிறகாக என்ன சொல்லுவான்னா விமர்சனம் வைப்பான். என்ன செய்வான், இவன் ஒரு ஆளாக இவன்லாம் வந்து அதை செஞ்சிட போகிறானா இதை செஞ்சிட போகிறானான்னு சொல்லுவான். அப்புறம் என்ன செய்வான், மூணாவது படிநிலை நேரடியாக தாக்குதல் நடத்துவான். அதன் பிறகா என்ன செய்வானா, எவன் தாக்குதல் நடத்துகிறானோ அவனை இவன் வென்றுவான். அதுதான் அரசியல் என்பது. அதுதான் இந்த நான்கு படிநிலையில் தான் அரசியல் வரும். இன்னைக்கு தான் திமுக நாம் தமிழர் கட்சியை நோக்கி சண்டைக்கு வந்திருக்கு. இப்போ சண்டைக்கு பிறகு என்னது, வெற்றி. நான்காவது, இப்போ நாங்கள் மூணாவது இடத்துல இருக்கோம், நான்காவது இடம் வெற்றி தான். வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால தான் சண்டைக்கு வர்றான். இல்லை, அந்த 11 பேர் லிஸ்ட்டு டாக்டர் செந்தில்குமார் எம்பி கொடுத்த லிஸ்ட்டு, அவங்க சீமானுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறவங்க, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுகிறார் சீமான் அப்படின்ற ஒரு புள்ளியில் அவர் விமர்சனம் வைக்கிறார். அதே தான் குற்றச்சாட்டை உங்கள் கட்சியிலிருந்து விலகிய திரு ராஜீவ்காந்தியும் சொல்கிறாரு. ராஜீவ்காந்தி சொல்வது வந்து வேறு கட்சிக்கு போகிறாரு. அப்போ போகிறப்ப ஏதாவது ஒரு காரணம் சொல்லிப்போம், அந்த கட்சி நல்ல கட்சின்னு சொன்னால் அந்த கட்சியில் சேர்த்துக்கிடுவானா? அந்த கட்சி வந்து சாதி ஒழிக்கிற கட்சின்னு பேசுனா சேர்த்துக்கிடுவானா? சமூக நீதி பேசுகிற கட்சின்னு சொன்னால் சேர்த்துக்கிடுவானா? சேர்த்துக்க மாட்டான். அப்போ கட்சியை நோக்கி ஏதாவது குற்றச்சாட்டு வைப்பது, இது வந்து எல்லா காலங்காலமாக யார் இந்த கட்சியை விட்டு விலகி போனாலும் ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 5 குற்றச்சாட்டு 10 குற்றச்சாட்டு ஏதாவது வைக்கணுன்றதுக்காக வைக்கிறது தான். நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நான் இந்த காணொலி வாயிலாகவே அதை இறுதி செய்யணும்னு நினைக்கிறேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து எவன் சொல்கிறதையும் கேட்க மாட்டார். அதை தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். கட்சிக்காரன் சொல்கிறத கேட்டுருவார், பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்கிறத கேட்டுருவார், வீட்டில் உள்ளவங்க சொல்கிறத கேட்டுக்குருவார், அவருக்கு நெருக்கமாக உள்ளவங்க சொல்கிறத கேட்டுருவார், அவருக்கு ரொம்ப வாழ்க்கை கொடுத்தவங்க சொல்கிறத கேட்டுக்குருவார், ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் ஒன்றா சேர்ந்து சுற்றினவங்க சொல்கிறத கேட்டுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி யார் சொல்வதையும் கேட்கின்ற தலைவர் அல்ல செந்தமிழன் சீமான். அதைத்தான் நான் இந்த காணொலி வாயில சொல்றேன். கட்சி விட்டு போன ராஜீவ்காந்தி சொல்லிட்டாரு, அது சொல்றதுன்னா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்ன்றீங்க. வெளியே போன அத்தனை பேருமே சொல்றாங்க, நீங்க யார் யார விளக்குறீங்களோ இல்ல விளங்கினவங்களோ அத்தனை பேரும் சொல்றாங்க, சோசியல் மீடியாவில் எழுதுறாங்க நிறைய. இல்ல இல்ல, அது அதைத்தான் நான் சொல்றேன். விலகி போனவனுக்கு என்ன வேலை இருக்கும், அவன் அதைத்தானே சொல்லுவான். இப்போ விலகி போனவனே, இப்போ எனக்கு தெரிஞ்சு மன்சூர் அலிகான் விலகி போனார் நேற்று. மன்சூர் அலிகான் என்ன சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சியிலேருந்து எவனா வந்தால் உதப்பேண்டான்றாரு. நான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரானவன் இல்லை. விலகல்கள் அதிகமாகிடுச்சு கட்சியில். காரணம் என்னன்னா, நான் வந்து ஒரு எண்ணத்தோடு வருவேன் கட்சிக்கு வர்றது. எண்ணம்னா நான் எனக்கு ஒரு கருத்து இருக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான கருத்து ஒன்று இருக்கும், எனக்கு இருக்கும், என் இயக்கத்துக்கு ஒரு கருத்து இருக்கும், அதே போல் என் இயக்கத்தில் பயணிக்கிறவனுக்கு ஒரு கருத்து இருக்கும், அதே போல் நாம் தமிழர் கட்சி இருக்குன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கு ஒரு கருத்து இருக்கும், மாநில ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு கருத்து இருக்கும், வழக்கறிஞருக்கு ஒரு கருத்து இருக்கும், மருத்துவருக்கு ஒரு கருத்து இருக்கும், சாதாரண களப்பணி செய்கிறவனுக்கு ஒரு கருத்து இருக்கும், சட்டமன்றத்தில் போட்டியிடுறவனுக்கு ஒரு கருத்து இருக்கும், நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டவனுக்கு ஒரு கருத்து இருக்கும், களத்தில் நின்று உண்மையிலே வழக்குக்கு சிறைக்கு போகிறவனுக்கு ஒரு கருத்து இருக்கும், வெறும் முகநூலில் மட்டும் உட்காந்து ஐடி விங்கில் வேலை செய்கிறவனுக்கு ஒரு கருத்து இருக்கும். சரி, இப்படி பல்வேறு கருத்து கொண்டவங்க தான் நாம் தமிழர் கட்சியிலையும் இருக்க முடியும், பிற இயக்கங்கள்லையுமே இருக்க முடியும்.
அப்போ கருத்து என்பது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் நிலைப்பாடு மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு நான் எடுக்கின்ற முடிவு தான் சரின்னு நான் நினச்சேன்னா, நான் அந்த கருத்துக்கு எதிராக யார் பேசினாலும் நான் முரண்படுவேன். அப்போ அந்த கருத்தை முரண்படுவதற்கான காரணத்தை வந்து நம்ம உடனடியாக உருவாக்கலாம். இல்லை, விலகிறவங்க எல்லாம் சீமான் கருத்துலேருந்து முரண்படுறாங்க. ஒரே ஒரு சீமான் செயல்பாடுகள் சரியில்லைன்னு விலகிறாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அதான் அதான், இப்போ நான் வந்து முரண்படுறேன் அப்படின்னா என்னுடைய கருத்தில் அவர் உடன்படலைன்னா நான் முரண்பட்டுருவேன். சரி, நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அது போல் வந்து அவருக்கு ஒரு கருத்து இருக்கும். இப்படி லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்டவர்கள் லட்சக்கணக்கான பேரோட கருத்தை கேட்டுட்டுலாம் சீமான் வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. சீமானுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், அவருக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது. இல்லை, நான் கருத்து என்பது கட்சியினுடைய கருத்து என்பது அவர் சொல்லியிருக்கார். கொண்ட கொள்கையில் சமரசம் ஆகிவிட்டார் என்று யாராவது சொல்லியிருக்காங்களா? திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். அது இன்று வரைக்கும் கடைபிடிக்கிறார். எப்பொழுதும் கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை, அதுதான் கருத்து. கட்சியினுடைய அடிநாதமே அதுதான். ஆட்சி அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கு காங்கிரஸ் எங்களுக்கு வந்து இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா கட்சி என்பது மனித குலத்தின் எதிரின்னு சொல்லி பேசுறாரு. அந்த கருத்துல நீங்க முரண்பட்டிருக்காரா? இதைத்தான் கருத்தை நம்ம ஏற்க முடியும். அண்ணனுடைய கருத்தாகவோ கட்சியினுடைய கருத்தாகவோ எப்படி ஏற்கனும்னா, அண்ணன் நீங்க நாலு பேரை வந்து எதிர்ப்பேன்னு சொன்னீங்க, நீங்க அவரை விட்டுட்டு நீங்க வந்து கூட்டணிக்கு போயிட்டீங்க, அதனால நான் உங்களை எதிர்க்கிறேன்னு சொல்றது வந்து நியாயமான கருத்து. சரி, நீங்க பாரதிய ஜனதா கட்சியை வந்து ஆதரிச்சிட்டீங்க, மனித குலத்தின் எதிரின்னு சொன்னீங்க, அவங்களோடு சமரசம் ஆகிக்கொண்டீங்கன்னு சொன்னா அதை நம்ம பேசலாம். சமரசம் இல்லை, சாஃப்ட் டோனாவே பாக்குறாங்க. ஒரு சாஃப்ட் டோனும் இல்லை. நான் நேற்று கூட்டத்தில் பேசும்போது கூட சொன்னேன், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்வோம்னு சொன்னோம். ஏதாவது ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய நிலப்பரப்பில் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்றேன், நான் வாக்கு கொடுக்குறேன். இல்லை, நீங்க அதே தான் நீங்க பேசுறதே. நான் வாக்கு கொடுக்குறேன். நாம் தமிழர் கட்சி காணொலியாவே இருக்கும். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இல்ல. நாங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கும்ல, பிடிச்சதுக்கு பிறகு நான் வந்து உங்களோட பேசுறேன். திமுக தான் நாங்கள் வந்து சிறுபான்மையினரின் பாதுகாவலர்னு சொல்லுது. கிறித்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லுது. இன்னைக்கு இருக்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் ஒரு மனநிலையை உருவாக்கிட்டான். என்ன மனநிலையை உருவாக்கிட்டான்னா, அது 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போதே ஒரு மனநிலையை உருவாக்கிட்டான். பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றக்கூடாது என்றால் திமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்ற பரப்புரையை 2019 2021 வரை பேசிக்கொண்டே. அந்த பரப்புரையை இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் நம்புறாங்க, மக்கள் நம்புறாங்க. மக்கள் நம்புறான்ல சரி, நம்புறான்ல நம்புறானா இல்லையா நீங்க சொல்லுங்க. நம்புறானா? நம்பினதுனால தானே 39 நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வாக்கு எதுக்கு போட்டான்? எதுக்கு போட்டான் வாக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்தல? ஒரு இடம் கூட கொடுக்காத திமுக வந்து சிறுபான்மையினரின் பாதுகாவலர்னு பேசுறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் எப்படி வாய் வருதுன்னு நான் கேட்கிறேன், கேள்வி எழுப்புறேன். 5 இடங்களை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தாரு அண்ணன், சீமான் கொடுத்தாரு. அப்ப அந்த 5 இடத்துல கூட ஒரு இடத்துல 2 இடத்துக்கு வர்றதுக்கான வேலையை செஞ்சிருக்காங்களா? ஏதாவது ஒரு இஸ்லாமிய இயக்கங்கள், ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்புகள், ஏதேனும் ஒரு கட்சி எங்களை நோக்கி அவன் வந்து இந்த மக்களுக்காக அவன் ஒரு சரிவாதி இடத்த நம்மளுக்கு நமக்கான உரிமையை வழங்கியிருக்கான்னு சொல்லி பேசுவதற்கு ஏதாவது ஒரு கட்சி, ஏதாவது ஒரு கட்சி, ஒரு அமைப்பு இது வரைக்கும் பேசியிருக்கா? இல்லை. இன்னைக்கு மக்களின் மனநிலையில என்ன புகுத்திருக்கான்னா, பாரதிய ஜனதா கட்சி வராமல் இருக்கணும்னா திமுகவுக்கு ஓட்டு போடணும்ன்ற மனநிலையை உருவாக்கிட்டான். சரி, அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு மக்களும் என்ன நினைக்கிறான்னா, அந்த கட்சியினுடைய தலைவர்களே சொன்னாலும் கேட்க மாட்டான். இல்ல சார், மக்கள் தீர்ப்பு, நீங்க மக்களை மடைமாற்றீங்க. அவங்க அவங்க ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறாங்க, இதுதான் சரினா அதை உடைக்க பாக்குறீங்களோ? நாம் தமிழர் கட்சி, அந்த கூட்டணி இயக்கங்கள் எல்லாரும் மக்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டிய வேலைதான் எங்க வேலை. அரசியல் என்பது என்ன? திமுகவுக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்றதுதான் உங்களுடைய? திமுகவுக்கு ஓட்டு போடாதன்றது இல்ல, திமுகவுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு கேக்குறேன். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? திமுகவுக்கு ஓட்டு போடாதேன்னு சொல்றது என் நோக்கம் இல்லை. திமுகவுக்கு வாக்கு செலுத்துவதற்கு தயாரா இருக்கீங்கல்ல, அதற்கான காரணத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன் நான். நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்ன்றது சொல்லலை. நீங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லலை. நான் என்ன கேள்வி எழுப்புறேன்னா, திமுக இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் அவங்க வந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம், நாம் தமிழர் கட்சின்னு சொல்றாங்க. இப்போ நான் நேரடியாக சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியின் பி டீமாக இருந்தால் நாங்கள் எப்படி ஆர்எஸ்எஸ் தடை செய்வோம்னு எப்படி சொல்லுவோம்? சொல்வதற்கு ஒரு கட்சி துணிவு இருக்கான்னு கேட்குறேன். காரணம் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்வதற்கு யாராவது தயாராக இருக்கீங்களான்னு கேட்டால் யாருக்கிட்டையும் பதில் இல்லை. 2013 சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடந்தபோது தமிழ்நாட்டில் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது, நான் பாரதிய ஜனதா கட்சிகிட்ட
ஆதரவு கடிதம் கொடுத்து கேட்டாரா இல்லையா எங்களை இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் எங்களை ஆதரிக்கணும்னு ஏற்காடு இடைத்தேர்தலில்? அவர் ரெண்டே பேருக்கு தான் கடிதம் எழுதலை, ஒன்று நாம் தமிழர் கட்சிக்கு இன்னொன்று மதிமுகவுக்கு. ஏன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியும் மதிமுகவும் அன்றைக்கி ஈழ போரன் குறித்து, விடுதலை குறித்து, அன்றைக்கி வந்து இந்த இன அழிப்பு குறித்து பேசி கொண்டிருந்ததுனால மதிமுகவையும் இவங்களையும் மட்டும் ஏற்கலை, அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலை, மற்ற எல்லாத்துக்கும் கடிதம் எழுதுனாங்க. அந்த கடிதங்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் ஆவணங்களாக இருக்குது. இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலையின் போது கலைஞர் சொன்ன வரலாறு, கலைஞர் லெட்டர் எழுதுனது பாஜகவுக்கு லெட்டர் எழுதுனது இவ்வளோ கவனமாக சொல்கிறீங்க. காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண திரு சீமானே வந்து அந்த விஷயத்தை வந்து பேசாமல் கடந்துட்டு போகிறீங்களா? இதை எப்படி பார்க்கறது? இல்லை அதான், இது நீங்கள் திரும்ப திரும்ப அந்த பழைய கதையை வந்து திருப்பி அதுக்கு பல தடவை நாங்கள் பதில் சொல்லலாம். திரும்ப ஒரு தடவை மீண்டும் சொல்ல, திரும்ப ஒரு தடவை கலைஞர் அவர்கள் ஏற்காடு இடைத்தேர்தலுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு பாஜகவுக்கு கடிதம் எழுதுன்னு சொல்கிறீங்க. திரு சீமான் அவர்கள் காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார் சார். இல்லை அதான் அதான் நான் சொல்கிறேன், அந்த அந்த களத்தினுடைய சூழலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே களத்தின் சூழல் தான், அதிமுகவை விரும்பணும்ன்ட்டு தான் திமுக ஆதரவு கேட்டது. திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேங்களே, பாரதிய ஜனதா கட்சி திராவிட இயக்கங்களுக்கு எதிரான கருத்து கொண்டதா இல்லையா? ஆமாம், கருத்து கொண்டதா இல்லையா? அதில் ஏதாவது மாறுபடுறாங்களா? திமுக இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது மாறுபடுறாங்களா? திராவிட இயக்கங்கள் மாறுபடுறாங்களா? ஏதாவது மாறுபடுவாங்களா இல்லை ஃபியூச்சரில் மாறுபடுவாங்களா? மாறுபட மாட்டாங்கல்ல. அதிமுக அன்னைக்கு வந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சி களத்தில் இல்லை. 2016 தான் சட்டமன்ற தேர்தலை முதல் முதலாக சந்திக்குது. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதுக்கு பிறகாக வருகின்ற முதல் சட்டமன்ற தேர்தல். நிறைய இடங்களில் மாவட்ட செயலாளர் கூட அன்னைக்கு கிடையாது, கொடியேற்றுறது கூட ஆள் கிடையாது, கூட்டம் போடுறதுக்கு ஆள் கிடையாது. அன்னைக்கு காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்கின்ற வெறி எங்கள்கிட்ட இருந்துச்சு. சரிதானா, நான் காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் வென்றக்கூடாது, அப்படி வென்று விட்டால் தமிழர்கள் சூடு சொரணையற்றவர்கள், மானம் இல்லாதவன், சோத்துல உப்பு போட்டு தின்னாதவன் சொல்லிடுவான். போட்டாலும் போடுவான் இங்கே உள்ளவன் பாதி பேர் காசு வாங்கிட்டு. அதனால் அவனை போய் நம்ம பேசி அந்த இடத்துல நம்ம உடைக்க வேண்டிய தேவை இருக்குது என்பதற்காகத்தான் காங்கிரஸை எதிர்த்து அதிமுகவினுடைய வேட்பாளருக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்டாரே ஒழிய, எந்த இடத்துலையும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அதிமுகவின் கொடியை போட்டு வாக்கு கேட்டாருன்னு சொல்லுங்கள். அதிமுகவினுடைய வேட்பாளர் ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாழ்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அடுத்து ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும். அதுக்கு பல தடவை சொல்லியாச்சு, உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். ஜெயலலிதா அவர்கள் அண்ணனுடைய கூட்டத்திற்கு அந்த பேசுகிறதுக்கு முதல் நாள் கூட்டத்தில் வந்து சொல்கிறாங்க, எப்படி இந்திரா காந்தி இந்திய இராணுவத்தை அனுப்பி எப்படி வங்கதேசத்துக்கு நாங்கள் விடுதலை வாங்கி கொடுத்தோமோ அதுபோல் நான் சுட்டி காட்டுகின்ற அமைச்சரவை ஆட்சி அமைந்தால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் சொல்கிறவங்க பிரதம அமைச்சரானால் நாங்கள் இராணுவத்தை அனுப்பி இலங்கையில் விடுதலை வாங்கி தருவோம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு பதிலாகத்தான் அந்த வார்த்தையை அண்ணன் பேசினார். எப்போவுமே அண்ணன் பேசுகிறத முன்னாடியும் விட்டுறது, பின்னாடியும் விட்டுறது, நடுவில் உள்ளதை மட்டும் வெட்டி போட்டுறது, அந்த வேலையை தான் செய்கிறது. நான் என்ன சொல்கிறேன், முழு காணொலியும் கேளுங்க, அண்ணன் பேசிய அரசியலை கேளுங்க, அவர் பேசினதில் ஏதாவது ஒரு சின்ன குற்றச்சாட்டு இந்த இதை இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம விளக்கம் கொடுப்பதற்கோ பேசுவதற்கோ இன்னைக்கு வரைக்கும்ல, இறுதி வரைக்கும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் உறுதியாக நின்று சண்டை போடுவோம், நாலு பேரோடையும் சண்டை போடுவோம், நாலு பேரையும் வீழ்த்தி ஆட்சியை பிடிப்போம், அதில் எதுவும் மாற்றமே இல்லை. ஆனால் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், அதில் வந்து நாங்கள் உறுதியாக இருப்போம். சண்டையிடுறோம், வெல்றோம், வீழ்றோம்ன்றதெல்லாம் அதெல்லாம் அப்புறம், செத்து கூட போவோம் ஆனால் இவர்களோடு நிற்க மாட்டோம், அதில் மட்டும் உறுதியாக இருக்கும். விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட கட்சியில் நாம் தமிழர் கட்சி, விமர்சனங்கள் அதிகமாக இன்னைக்கு எழுந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி மேலே. உங்களில் இருக்கிறவங்க நிறைய பேர் விலகி போயிட்டே இருக்காங்க சார் கட்சி விட்டு. அப்படின்னா கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது? வரக்கூடிய பலர் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மன்சூர் அலிகான் திடீர்னு உங்கள் கட்சியில் இணைகிறாரு, அவருக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டை கொடுத்துட்றீங்க வேகமாக. கட்சியில் உழைத்த ஒரு தோழர் வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டு திரு சீமான் கிட்ட கேட்டால் யாரை வேட்பாளராக போடணுன்றத நான் முடிவு பண்ணிப்பேன்னு பேசுகிறார் ஆக்ரோஷமாக. ஏதோ ஒரு படப்பிடிப்பு தளத்திலிருந்து பேசின வீடியோ, ஒரு ஆடியோ ஒன்று பரவச்சு. ஆனால் மன்சூர் அலிகானுக்கு அவரே முன் வந்து கட்சியில் சேர்ந்த சில மாதங்கள்லேயே அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படுறது நிற்கிறாரு. அந்த மன்சூர் அலிகான் அந்த முறை சீட்டு கிடைக்கலன்னு வெளியே போகிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்கறது? முரண்பாடுகளின் மொத்த உருவமாக நாம் தமிழர் கட்சி மாறிடுச்சோம். இல்லை அது உங்கள் பார்வை, அந்த பார்வை சார். இல்லை அதாவது மன்சூர் அலிகானுக்கு முதல்ல சீட்டு கொடுக்குறாரு. இல்லை இல்லை, இப்போ திடீர்னு அவருக்கு சீட்டை கொடுக்குறீங்க, இந்த முறை சீட்டு கிடைக்கலன்ட்டு அவர் தனியாக ஒரு கட்சி தொடங்குறாரு. இல்லை இல்லை, அதுதான் இப்போ வந்து அண்ணன் மன்சூர் அலிகான். அப்போ எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது திரு சீமானாக இருக்காரு. அவர் முடிவெடுக்கிறது மட்டும்தான் அங்கே எல்லாமே அப்படின்ற ஒரு நிலையை வந்துருச்சு. கப்பலினுடைய கேப்டன் தான் வந்து அந்த மாலுமி தான் உறுதி செய்யணும் எந்த பாதையில் போகணும், எந்த இடத்துல வெள்ளம் வரும், எந்த இடத்துல வந்து மீன் தூக்கி திமிங்கலம் தூக்கி கப்பலை கவுத்தி விடும், எந்த நேரத்தில் நம்ம மெதுவாக போகணும், எந்த நேரத்தில் வேகமாக போகணும், எப்படி கரைக்கு புயல் வந்துருச்சுன்னா எப்படி கரையை கடக்கிறதுன்னு அந்த மாலுமிக்கு தான் தெரியும். சரி, நாம் தமிழர் கட்சி என்கின்ற கப்பலை ஓட்டி கொண்டு போகிறது அண்ணன் செந்தமிழன் சீமான், அவர் தான் மாலுமி. மாலுமிக்கு தெரியும், சில படைத்தளபதிகளும் இருக்காங்க இன்னும் சொல்கிறாங்க. படைத்தளபதிகள் வந்து மாலுமியை ஓட்டுற ஏதாவது பிடிச்சி ஓட்டினாங்கன்னா கப்பல் கவிழ்ந்துடும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த இடத்தில் எந்த வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த அளவுக்கு கூட
திறமையாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய இடத்துலயே அண்ணன் இருக்க போறாரு அப்படின்ற மனநிலை ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் களத்தில் இருக்கிறவர்களுக்கும் வரணும். அண்ணன் ஒரு முடிவு எடுத்தால் உறுதியாக அதில் வந்து 1000 கருத்து இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி சொன்ன கருத்துக்கே ஒரு தடவை சொல்கிறீங்களுங்களேன், சாவுல் மாமாவை போய் ஏன் தேனியில் நிப்பாட்டினார் அப்படின்னு ஒரு கருத்து வச்சார். அதாவது வந்து ஏன் வந்து நாகப்பட்டினத்தில் போட்டியிட வேண்டிய அவரை கொண்டு போய் ஏன் வந்து இதில் போய் நிறுத்தினார், அதாவது வந்து தேனியில் போய் நிறுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வச்சார். உண்மையிலேயே அண்ணன் மன்சூர் அலிகானை வந்து தேனியில் நிறுத்துவதற்கு அண்ணன் வந்து முடிவு செஞ்சிட்டாரு. அண்ணன் வந்து தேனியில் போய் நீங்கள் நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறப்ப வந்து மன்சூர் அலிகான் சொன்னார், இல்லை இல்லை நான் திண்டுக்கல்ல தான் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், திண்டுக்கல்ல வந்து எனக்கு நிறையா உறவுகள்லாம் இருக்காங்க, எனக்கு ஏற்கனவே நான் வேலை செஞ்ச தொகுதி, எனக்கு அங்கே ஆட்கள் நிறையா இருக்காங்க, அதனால் நான் திண்டுக்கல்ல தான் நிற்பேன். உறவுகள்னால் என்ன மீன் பையில் சொல்கிறார் அவர்? அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு கட்சியினுடைய உறவு, நாங்கள் உறவுகளாக வந்து தாய் தமிழ் உறவுகளாக வந்து கட்சிக்காரங்களை தானே உறவுகள்னு சொல்கிறோம், சரி அங்கே அதிகமான உறவுகள் வந்து இருக்காங்க வந்து போட்டியிடணும்னு சொல்கிறாங்க, அதனால் நான் அங்கே போய் போட்டியிடுறேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த போட்டியிடுறேன்னு சொல்கிற இதில் வந்து அண்ணன் என்ன சொல்கிறாரு, சரி என்னடா தேனியை வர மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம், இப்போ வந்து திண்டுக்கலுக்கு போகிறேன்றாரு. இப்போ தேனியில் வந்து ஏன் வந்து மன்சூர் அலிகானை நிறுத்தணும்னு சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ் பையனிக்கிறான். ஓபிஎஸ் பையனிக்கும் போது என்னென்னா எவனையும் விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அந்த வேட்பாளர், நாளைக்கு காசை கொடுத்து கூட வேலை செய்யாதுன்னு கூட சொல்லலாம், இல்லை ஒரு கட்சிக்காரனை கூட்டிகிட்டு போய் கூட சேர்க்கலாம். அப்போ அந்த இடத்துல நமக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு வேட்பாளர் வேண்டும், அது வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக வேண்டும்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து இவர் போட்ட உடனே அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாரு, நான் திண்டுக்கல்ல போய் வேலை செய்கிறேன்னு திண்டுக்கல்ல வேலை செஞ்சார். எல்லாரும் எல்லா வேட்பாளரும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல போய் அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம வந்து நம்பிக்கைக்குரிய நபர் ஒரு ஆளில் நிறுத்த வேண்டிய தேவை இருக்குது. இன்னொன்று அண்ணன் வந்து ஒரு தொகுதியில் வந்து இன்னார் தான் நிற்கணும்னு முடிவு செஞ்சுருவார், இஸ்லாமியர்னா இஸ்லாமியர் தான் நிற்கணும் அந்த இடத்துல, ஏ இஸ்லாமிய பெண் வேட்பாளர் கொடுப்பான்னு கேட்பார். இப்போ நீங்கள் கட்சியில் வந்து வேலை செய்கிறவனுக்கு தான் தெரியும் வழி, சரி இப்போ வந்து இஸ்லாமிய பெண் வேட்பாளர் கொடுப்பான்னு சொல்லுவார். அப்போ பெண் வேட்பாளர் கொடுங்கன்னு சொல்கிறப்ப பெண் வேட்பாளர் படிச்சிருக்கணும்பான்னு வார், இப்போ இந்த மாதிரி இருக்கணும்ப்பா, அவங்க குறைந்தபட்சம் ஏதாவது சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும்ப்பா, குறைந்தபட்சம் இதாக இருக்கணும்ப்பா, ஏதாவது வேலை செஞ்சுருக்கணும்பா, வைக்கணும்ப்பா, இப்படி ஏதாவது கேட்பார். இல்லைன்னா அவன் தங்கச்சி நிப்பாட்டுறான்னு வார், உங்கள் மனைவி அனுப்பாட்டுறான்னு வார், யாராவது ஒருத்தவங்களை உறவினரை யாராவது ஒருத்தர் நிறுத்துங்கன்னு சொல்லுவார். அப்படி வந்து நாகப்பட்டினத்துலேருந்து வேறு வழி இல்லாமல் வந்து அங்கே வந்து சாகுல் மாமாவை மாற்ற வேண்டிய தேவை வந்துருச்சு, அது ராஜீவ்காந்திக்கு தெரியும். ஆனால் வெளியில் போனவொடனே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ மன்சூர் அலிகான் அண்ணன் வந்து சேப்பாக்கத்தில் நிற்க சொல்லி சொன்னாங்க அண்ணன், சேப்பாக்கத்தில் தான் இந்த சட்டமன்ற தேர்தல் சேப்பாக்கத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க, சேப்பாக்கத்தில் நான் நிற்க மாட்டேன்னு வேற ஒரு தொகுதியை கேட்குறாரு. இன்னைக்கு 117 பெண்கள் 117 ஆண்கள் வந்து போட்டியிடுவதற்கு அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டார், ஏற்கனவே 20 பெண்கள் 20 ஆண்கள் நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டது போல 117 அண்ணன் குறிப்பிட்டு கேட்குற இடம் வந்து ஒரு பெண் வேட்பாளர் இருக்கிற தொகுதி. அப்போ வந்து அண்ணன் வந்து சொல்கிறாங்க, அண்ணன் ஏற்கனவே எல்லாரும் களத்துக்கு போயிட்டாங்கண்ணே, நீங்கள் உண்மையிலேயே எனக்கு இந்த தொகுதி தான் வேணும்னு சொல்லியிருந்தால் நான் வேட்பாளர்களெல்லாம் தேர்வு செய்வதற்கு முன்னாடி கூட நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம், தம்பி நான் இங்கே நிற்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் அவர் கேட்ட தொகுதி கிடைக்கலன்னு தான் தனியாக கட்சி தனியாக போகிறாரு. அப்போ அது எல்லாருக்கும் உள்ளது தானே. இப்போ நீங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு எனக்கு நான் அதான் நான் எனக்கு நான் ஒன்று எதிர்பார்க்குறேன், அது வரலன்னு சொன்னால் நான் ஏதாவது ஒன்று செய்வேன், குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு எதிர்வினை ஆற்றணும்னு நினைப்பேன்ல. அதுபோல் அவர் வந்து நான் வெளியில் போய் நான் ஒரு கட்சி தொடங்குறேன்னு நினைக்கிறாரு, தொடங்கட்ட வாழ்த்துக்கள் தான். நம்ம இப்போ என்ன நம்ம தமிழ் தேசிய கட்சிகள் இன்னும் 100,000 கட்சி வரணும்னு நான் நினைக்கிறேன், 100,000 கட்சி வரணும்னு நான் நினைக்கிறேன், அப்போ தான் திராவிடத்தை வீழ்த்த முடியும். இதுவரையில் ஒரு தமிழ் தேசியவாதியாக தான் உங்களோட பயணித்தார், எல்லாருமே தமிழர்களாக ஒன்றிணைனாரு, நேற்றுக்கு குள்ளா போட்டிருந்தார் தலையில், அதுக்கு தான் காரணம் சொல்கிறார், நான் காகிதம் இல்லத்து போட்ட குள்ளாவை போட்டிருக்கேன்றாரு. சரி அது அவர் அவருக்கு அருகில் உட்காந்தவங்க எல்லாமே குள்ளா போட்டிருக்காங்க அவருக்கு அவருக்கு இல்லை. இது இது வெளியில் ஒரு சிலருடைய பார்வை என்னவா இருக்குன்னா, இஸ்லாமிய ஓட்டுகளை பிரிப்பதற்காக திரு சீமானோட வேலை தான் இது. மன்சூர் அலிகான் எந்த இடத்துலையுமே சீமானை விமர்சிக்கல, திட்டமிட்டு அவர் மன்சூர் அலிகான இந்த மாதிரி ஒரு கட்சி தொடங்கி வச்சிருக்காரு. அது அது வந்து சொல்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தான். என்னன்னா இஸ்லாமிய ஓட்டுகளை குறிவைக்கிறாரு. இல்லை எங்களுக்கு இஸ்லாமியர் இல்லைங்க, தமிழர்களின் வாக்கு எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ தெலுங்கர்களோ மலையாளிகளோ கன்னடர்களோ இந்த மண்ணில் வாழ்கின்ற மார்வாடிகளோ நாங்கள் காலில் விழுந்து நக்கி கேட்டாலும் போட மாட்டான், ஒரு ஓட்டு கூட போட மாட்டான், நீங்கள் எழுதி பார்த்துக்குங்க, ஒரு ஓட்டு கூட போட மாட்டான். ஆனால் எங்களோட புரிதலோடு பயணிக்கிற தம்பிகள் நிறையா இருக்காங்க, தெலுங்கர்கள் இருக்காங்க, மலையாளிகள் இருக்காங்க, கன்னடர்கள் இருக்காங்க, எல்லோரும் எங்கள் கட்சியில் பயணிக்கிற பொறுப்பாளர்கள் இருக்கான். அவனே போய் பேசி கேட்டால் கூட அவன் சொந்தக்காரன் போட மாட்டான், எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் வந்து ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சுட்டான், நாம் தமிழர் கட்சி என்பது வந்து இந்த பிற மொழியாளர்களுக்கெல்லாம் எதிரான கட்சின்னு உருவாக்கி வச்சுட்டான். ஆனால் நாங்கள் எந்த மனிதர்களுக்கும் எதிரானவர்கள் இல்லை, நாங்கள் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்கிறோம். இங்கே மண் புழு பூச்சி மண்ணை களவாண்டக்கூடாதுன்றோம், காட்டுப்பள்ளி
துறைமுகம் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல போராடினது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அடுத்து எங்கள் அண்ணன் திருமாவளவன் போராடினார். ரெண்டு பேரை தவிர வேறு யாராவது தமிழ்நாட்டில் போராடி இருக்காங்களா? தமிழ்நாட்டில் திமுகவினுடைய சுற்றுச்சூழல் பாசறை தொடங்கப்பட்டிருக்கு. சுற்றுச்சூழல் பாசறையினுடைய வேலை என்ன? 6100 ஏக்கர் காட்டுப்பள்ளியில் அதானியினுடைய இடத்தை வந்து எடுக்கக்கூடாதுன்னு போராடி இருக்கணுமா இல்லையா? வியாக்கியானம் பேசுகிறீங்க, வந்து உக்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து சுற்றுச்சூழல் அணியை தொடங்கிட்டோம், பயங்கரமான புரட்சி செஞ்சிட்டோம் சொல்கிறீங்க. சுற்றுச்சூழல் அணியினுடைய வேலை என்ன? நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் செய்திருக்க சுற்றுச்சூழல் பாசறையினுடைய வேலைகள் எண்ணற்ற வேலைகள். இன்றைக்கி களத்தில் போய் ஒவ்வொரு குளங்களையும் குட்டைகளையும் தூர்வாரி கொண்டு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி மக்கள்கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டு இருக்கான். அவன் வச்சுக்கல, மக்களுக்கு ஒப்படைக்கிறான். மண்ணை களவாண்டக்கூடாதுன்னு போராடுறது யார்? நாம் தமிழர் கட்சி தான் போராடிட்டு இருக்கான். இதுபோல் வந்து நாங்கள் புதியதாக மக்களுக்கு தேவையான அரசியலை மக்களுக்காகவே செய்கிறோம். மாவா என்ன சொன்னார்? மக்களிடம் போ, மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொண்டு மக்களுக்கான அரசியலை மக்களுக்கே போதினார். ஒன்றிணைந்து ஒரு வேலை செய்ய இருக்க மாட்டேன்றீங்களே. எல்லாருமே யாரோடு நிக்கணும் சொல்லுங்க, யாரோட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுங்க. சரி, யாரோடு வைக்கலாம்? இல்ல, தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களே ஆளுக்கு ஒரு தனித்தனி ஆயிப்போச்சு. இன்னும் 1000 கட்சி வரட்டும். இல்ல, நான் 100,000 வரணும்னு சொல்லிருக்கேன். 100,000 இயக்கம் வரணும்னு சொல்றேன். அது எல்லாம் ஒரு இடத்துலதான் வந்து சேரும். அது எங்கெங்கெல்லாம் 1000 பேசிக்கிறேன். இதுவரையில இருந்த ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளுமே ஒன்றா சேரலையே? இல்ல, எடுத்த உடனே ஒரு ஒரு விடயம் வந்து நடந்துராது. இப்ப நீங்க என்னன்னா, 1% வாக்கு இருந்துச்சு நாம் தமிழர் கட்சிக்கு, இப்ப 4% வாக்கு வந்திருக்கு. இப்போ வந்து சர்வேயோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 12% வாக்கு இருக்குன்னு சொல்லுது. யார் இப்போ நடத்துகிற எல்லாரும் 12% வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் பிரச்சாரத்துக்கே போகலைன்னா கூட 15,000 ஓட்டு போடுவான் ஒவ்வொரு தொகுதியிலையும். பிரச்சாரத்துக்கு போனால் வெல்லுவான். புரியுதா உங்களுக்கு? பிரச்சாரத்தில் போய் களத்தில் போய் அங்கே களத்தில் போய் சண்டை போட்டு காசு கொடுக்குறவனை காசை கொடுக்க விடாமல் சண்டையிடுவது, மக்களிடம் சென்று துண்டறிக்கையை கொடுப்பது, மக்களிடம் பரப்புரை செய்வது, அது நடத்துகிற பொதுக்கூட்டத்தை பொறுத்து அவன் வெல்வானா வீழ்வானா என்பது அவன் கையில் உள்ள அங்கே கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், வேட்பாளர்களினுடைய தகுதி திறமை, அந்த பகுதி மக்களினுடைய மனநிலை, இதெல்லாம் பொறுத்து தான் வெற்றி அமையும். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக முட்டிக்கொண்டே இருக்கிறோம். அதுபோல் வந்து கட்சி என்பது, இலக்கு என்பது ஆட்சி அதிகாரம். எவனோடும் நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்கிறது ஒரு காலத்தில் சொன்னால் இதெல்லாமான்னா, அப்புறம் வந்து நீங்கள் கட்சி நடத்த முடியுமான்னா, இன்னைக்கு 234 தொகுதியில் வேட்பாளர் போட முடியுமான்னா, அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சி இருக்காதுன்னா, 16 தேர்தலில் என்ன சொல்கிறான், கட்சிக்காரனை பூரா சேர்த்து எல்லா கட்சியிலையும் சேர்த்துக்கிட்டு இருக்கான், அண்ணா திமுக சேர்க்கிறா இந்த திமுக சேர்த்துக்கிட்டு இருக்கான். வெளியேற்றல் படலம் அதிகமாக இருக்குது. திமுக அதிமுக நோக்கி போகிறாங்கன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்கள் அவங்களுக்கு சரியான நல்வழிப்படுத்தல, சரியான பாதையை நீங்கள் சொல்லிக் கொடுக்கல, அவங்க விலகி திராவிடத்தை நோக்கி மறுபடியும் போகிறாங்களே. பிழைப்புவாதி எங்கே வேணாலும் போவான், உழைக்கணுன்றவன் தான் இங்கே இருப்பான். இங்கே உழைக்கணும், போராடணும், சிறைக்கு போகணும், வழக்கெடுக்கணும், இவன் தான் இங்கே இருக்க முடியும். நான் சொகுசாக வாழணும், பதவியை அனுபவிக்கணும், நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும், நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இருக்கணும், அமைச்சர்களோடு இருக்கணும், ஆட்சி அதிகாரத்தோடு பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சான்னா அவன் இங்கே இருக்க முடியாது, ஒரு நொடி கூட இருக்க முடியாது. உண்மையிலேயே பிரபாகரனையும் தமிழீழத்தினுடைய விடுதலையையும் நினச்சவன் எவனும் திமுகவுக்கும் போக மாட்டான், அதிமுகவுக்கும் போக மாட்டான். அந்த ரெண்டு கருத்திலிருந்து அவர்கள் முரண்பட்டுட்டார்கள்ன்றதை தான் நான் பார்க்குறேன். ஒருபோதும் திமுகவிற்கு போன ராஜீவ்காந்தியும் சரி, அதிமுகவுக்கு போன கல்யாண சுந்தரமும் சரி, ரெண்டு பேரும் தனியாக போய் ஒரு அரசியல் கட்சியை கட்டியிருந்தாங்கன்னா நான் மிகப்பெரிய வாழ்த்து தெரிவிச்சிருப்பேன், அவங்கள உண்மையிலே கை கொடுத்து குலுக்கியிருப்பேன். ஏன்னா அவன் எனக்கு எங்களுக்கு நேர் எதிராக உள்ள தத்துவம் கொண்ட ஒருத்தனோடு போய் நிற்கிறான்னா அவன் பிழைப்புவாதியா இல்லையா? உழைக்கணும்னு நினைக்கிறவன் எங்கே இருந்தாலும் உழைப்பான், பிழைக்கணும்னு நினைக்கிறவன் எங்கே போனாலும் பிழைப்பான். அதுபோல் வந்து அவர்கள் பிழைக்க போயிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். இல்லை, அவங்க போயிட்டு இல்லை போனவங்களும் விமர்சனத்தையும் வைக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்கறது? நம்ம விமர்சனம்னா நேரடியாக சொல்கிறாங்க, அதிமுகவெல்லாம் சாப்பிட்டா பேசுங்க, ரொம்பலாம் வந்து இறங்கி அவங்கள திட்டம் இல்லை. நான் இந்த இப்போ மானக்கேடாக திட்டுறேன். நீங்கள் அதிமுக நேற்று நீங்கள் கூட்டத்தை பார்த்துருந்தீங்கன்னா, துறைமுகத்தில் TNPC-யினுடைய தமிழ்நாடு தேர்வாணையத்திற்கு 10 நாள் OPS இருக்கும்போது தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அதானியினுடைய 6100 ஏக்கரை எடுப்பதற்கு கையெழுத்து போட்டவர் EPS-ன்னு திட்டுறேன். அதில் இதுக்கு மேலே வேற எப்படி அவங்கள திட்ட முடியும், எப்படி திட்ட முடியும்னு சொல்றீங்க? சொன்னாங்கன்னு சொல்றாருங்க. சொல்லலாம், ஆனால் வெளியில் போனவன் போய் நாங்கள் வந்து திமுகவை வந்து திட்டணும், அதிமுக திட்டணும். இப்போ இது கல்யாண சுந்தரத்திட்ட போய் கேளுங்க, அதிமுகவை திட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா, இல்லை திமுகவை மட்டும்தான் திட்டணும்னு சொன்னாங்களான்னு கேளுங்க. அதிமுகவுக்கு போயிருக்காரு அவர். இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஒரு நேர்காணல் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். ராஜீவ்காந்தி அதிமுக அதிமுகவை விமர்சித்து பேசிட்டோம், திமுகவை விமர்சித்து கல்யாண சுந்தரம் பேசிட்டு ரெண்டு பேரும் போய் ஃபோன் எடுத்து ரெண்டு பேரும் ஒரே இடத்துல விவாதத்தில் யாராவது ஒரு சேனல் உட்கார வச்சு உட்காரமாட்டாங்களா ரெண்டு பேரும் உட்கார வைங்கன்றேன். நான் என்ன சொல்கிறேன், திமுக மீது உள்ள குற்றச்சாட்டெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக மீது உள்ள குற்றச்சாட்டெலாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு நேர்காணலை தயார் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நானும் பேசுகிற மாதிரி ராஜீவ்காந்தி கேள்வி கேட்டோம், அவர் கல்யாண சுந்தரம் பதில் சொல்லட்டும், ரெண்டு பேருக்கும் ஒரு நேர்காணல் நடத்துங்க. ஏற்கனவே ஒரு நேர்காணல் நடத்துனாங்க. திமுக
என்னென்னலாம் இந்த நாட்டிற்கு எதிராக செய்திருக்குன்னு ரெண்டு பேரும் பேசின காணொலியெலாம் இருக்குது. காணொலியெல்லாம் ரெண்டு பேரும் இன்டர்வியூ எடுத்தது. இவர் அவரை சொல்லுவார், இவர் இவர்கிட்ட சொல்லுவார், ரெண்டு பேரும் கலந்துரையாடுகின்ற இன்டர்வியூ இருக்குது. திமுக மீது வைக்கப்பட்ட திமுக கிடையாது இல்லை, திமுக விமர்சனம் செய்து அவர்கள் பேசிய ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க. சரி, அதே போல் வந்து அதிமுகவை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக, நீங்கள் உங்களுக்கு எத்தனை துண்டு துண்டு காணொலி வேணும்னு உங்களுக்கு நான் வேணால் கூட அனுப்புகிறேன் நான். இப்போ கடைசியாக நான் என்னுடைய இயக்கத்தினுடைய முகநூல் பக்கத்தில் போட்டேன், கிட்டத்தட்ட 5.5 லட்சம் பேர் பார்த்துருக்கான். அண்ணன் சீமான் பேசினதான் திமுகவையும் அதிமுகவையும் கொலை குத்து குத்துறது வந்து அப்படி எவனுமே இது வரைக்கும் தமிழக வரலாற்றிலே அப்படி பேசியிருக்க மாட்டான். அப்படி பேசினார். அப்போ பேசும்போதெல்லாம் வந்து அதிமுகவும் திமுகவும் இல்லை, திமுகவினுடைய அதிமுகவினுடைய அமைச்சர் பதவியை விட்டு கீழே இறங்கி வந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் மதிக்க மாட்டான், நீங்கெல்லாம் ஒரு அடிமைன்னு சொல்லி பேசினார். இதுக்கு மேலே என்ன பேசணும்னு சொல்கிறீங்க நீங்கள், என்ன பேசணும்னு சொல்கிறீங்க? என்ன திட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு? மார்ச் 20 சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடக்குது. 117 பெண்கள், 117 ஆண்கள் வேட்பாளரை ஒரே மேடையில் அறிமுகம் செய்து வச்சு அண்ணன் பேசுகிறாரு. பேசும்போது வந்து பின்னாடி வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீன் வந்து ஓடும். டிஜிட்டல் ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் எங்களையெல்லாம் கேள்வி பண்ணாங்கள்ல இந்த திராவிட திருவாளர்கள்லாம், அவங்களுக்கெல்லாம் அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனில் பதில் வரும். அதாவது என்னென்னா, இப்போ அண்ணன் ஆடு மாடு மேய்ப்பதே அரசு தொழிலாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் கேட்கப்போக்கன்னு சிரித்தான். அதெல்லாம் முடியாதுண்ணா, அது வந்தால் நாங்கள் வந்து அரசு பணியாளராக மாற்றுவோன்னு சொன்னான். இப்போ இங்கே ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. அப்போ வந்து இதெல்லாம் வந்து பின்னாடி ஸ்க்ரீனாக ஓடும். இப்போ ஆடு மாடு வளர்க்குறதுனா எப்படி இருக்கும்னா, நம்ம ஊரில் உள்ள மாதிரி வேட்டியை கட்டிக்கிட்டு சாணி எழுதிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டான். க்ளோஸ் போடுவான், ஃபேண்ட் போடுவான், டீசெண்டாக இருப்பான், போய் அள்ளுவான், குளிரூட்டப்பட்ட அறையில் உட்காந்து இதெல்லாம் செய்வான். அதெல்லாம் வந்து காணொலிகளாக போடும். அப்போ ஓடும்போது என்ன ஆகும்னா, மக்கள்கிட்ட வந்து இவோ இப்படிலாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இப்போ சுவிட்சர்லாந்தில் ஆடு மேய்க்கிறான், மாடு மேய்க்கிறான், ஹெலிகாப்டரில் மேய்க்கிறான்டான்னு சொல்லப்போ எல்லோரும் சிரித்தான். அப்போ அதெல்லாம் காணொலியாக ஓடும், ஆவணங்களாக ஓடும். அது வந்து அண்ணன் பேசிகிட்டு இருப்பாரு, அது ஆவணங்களாக ஓடும். அதுபோல் வந்து ஒரு திட்டமிடல் இருக்குது. அதுபோக 234 தொகுதிகளையும் மக்கள் போய் பெரிய களத்தில் இறங்கி வேட்பாளர்கள்லாம் பரப்புரைக்கு போயிட்டுருக்காங்க. போய் மக்கள்கிட்ட வந்து விவசாயி சின்னம் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலே போய் சேர்ந்துருச்சு. சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் திரும்பவும் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நாங்கள் யாருக்கும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்க போகிறதில்ல, மக்கள்கிட்ட வந்து கருத்தை சொல்லி தான் வாக்கு கேட்க போகிறோம். அப்போ வந்து நாங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் வேகமாக ஓடணுன்றக்காக நாங்கள் முன்னாடியே ஓடுறோம். 20 பிறகாக வந்து வேகமாக இருக்கும், இன்னும் வேகமாக பரப்புரைகள் இன்னும் வேகமாக இருக்கும். நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக ஒவ்வொரு வேட்பாளர்களையும் அறிமுக கூட்டம் அந்தந்த பகுதிகளில் நடந்துகிட்ருக்கு. 20 அண்ணன் இறுதிப்படுத்துகிற வேட்பாளர்கள் இறுதிப்படுத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு ஓடிடுவோம். அப்புறம் அண்ணன் பரப்புரைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக வருவாங்க. நாங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். அதுதான் திட்டம். ஆட்சியை எப்படியாவது மக்கள் எங்கள் கையில் கொடுக்கணுன்றக்காக விவசாயிக்கு ஓட்டு கேட்டு ஓடிட்டுருக்கோம். இந்த முறை சட்டமன்றத்துக்கு நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் உள்ளே செல்ல முடியுமா, செல்வார்களா? இல்லை, உறுதியாக செல்ல. இலக்கை நீங்கள் இந்த டார்கெட்டை இப்போ தான் வச்சுருக்கீங்களா, இல்லை உங்கள் தம்பி தங்கைகளுக்கே கட்சி நடத்த போகிறீங்களா தொடர்ந்து? இல்லை, நாங்கள் இப்படியே பேசிட்டு சாகிறது இல்லை. நம்ம வேலை என்னென்னா, கோட்டையில் கொடியேற்றணும். என்றைக்கு கோட்டையில் கொடியேற்றும் போது தலைவர் பிரபாகரன் படத்தை வந்து உள்ளே வைப்போம். சட்டமன்றத்துக்குள் நுழையும் போது பிரபாகரன் பச்சை குத்தி கொண்டு உள்ளே போவோம்னு ஏற்கனவே அண்ணன் பேசியிருக்காரு. உறுதியாக வந்து அதெல்லாம் நடக்கும். அதற்கான வேலைகளை வந்து நாங்கள் திட்டமிட்டு வெறி கொண்டு வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால் வந்து வெற்றி தோல்வி என்பது வந்து மக்களின் கையில் தான் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எப்போவுமே மக்கள் தான் வந்து எஜமானர்கள் என்பது போல் மக்கள் வந்து சிந்தித்து வாக்களிக்கணுன்றதை அரசியல்படுத்துகிறோம் மக்களை. அது இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நாளை கழிச்சு நடக்கலாம். ஆனால் நாங்கள் வேலை செய்வது எங்களுக்காக அல்ல, எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம். அதான் இலக்கு, டார்கெட் எப்போன்னு? இல்லை, டார்கெட் என்பது அதான் மக்கள் நினைச்சிட்டானா, ஒரு நொடி தானே மக்கள் வாக்கு செலுத்தும் போது ஒரு நொடியில் தானே புரட்சி. இப்போ நீங்கள் புரட்சி என்பது வந்து வெறும் சொல்லாக இருக்கிறது, அது மக்கள்கிட்ட போய் நீங்கள் பரப்புரை செய்வதன் மூலமாக, பேசுவதன் மூலமாக, அரசியல்படுத்துவதன் மூலமாகத்தான் இது இருக்கும். இப்போ நீங்கள் 2021 இந்த கதர் கதறீங்களா, 2026 தேர்தல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க நீங்கள். ஏன்னா அப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், பெரும் தலைவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. வெறும் ஜெயலலிதா, கருணாநிதி இல்லாததுக்கே இவ்வளவு பேச்சு இருக்குன்னா, அப்போ அன்றைக்கெல்லாம் 2026 யார் யாரெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வேணாம், யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நீங்களே யூகம் பண்ணிக்கிங்க. சரி, அன்றைக்கி களத்தில் சீமான் மட்டும்தான் இருப்பாப்புல. நீங்கள் யாரை நீங்கள் தேடி பார்த்தாலும் உங்களுக்கு முகத்தை, உங்களுக்கு நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் சீமானுடைய முகம்தான் தெரியும். அதனால் வந்து நாங்கள் வந்து ஒரு வெறி கொண்டு ஓடுறோம். 10 உறுப்பினர் போய் என்ன செய்ய போகிறோம், 50 உறுப்பினர் போய் என்ன செய்ய போகிறோம், ஆட்சியை பிடிக்கணும், அவ்வளோதான். ஆட்சியை பிடிச்சா தான் நாங்கள் சொன்னதெல்லாம் செய்ய முடியும். இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் உள்ளே பேசலாம், போராடலாம், மக்களுக்கான கருத்துக்களை சொல்லலாம்,
வெளிப்படையான நிர்வாகத்தை எப்படி கட்டமைக்க முடியுன்றதை வந்து வெளிப்படுத்தலாம். இப்போ நாங்கள் வென்றிருக்கிற ஒவ்வொரு ஊராட்சி மன்ற இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்காமல் மக்களுக்கு வெளிப்படையான நிர்வாகத்தை ஒப்படைக்கிறோம். இப்போ 500,000 நிர்வாகத்தில் இருக்குன்னா 500,000 தான் எந்த எதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம்னு எழுதி போடுறோம். வெளியில் மக்கள் எந்த நேரம் வேணாலும் ஊராட்சி மன்ற தலைவரை போய் சந்திக்கலாம். ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து தங்களுக்கான வெள்ளை அறிக்கையை வெளியிடுறாங்க, மக்கள்கிட்ட பரப்புரைச்சுறாங்க. அதுபோக வந்து அதுபோல் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்று போனால் இன்றைக்கி நாங்கள் எங்கள் அதிகாரத்துக்கு என்னெல்லாம் இருக்கோ, இப்போ 5 கோடி சட்டமன்ற உறுப்பினரனுடைய தொகையாக இருக்குன்னா அந்த 5 கோடியை வந்து வெளிப்படையாக அறிவிப்போம். இந்த இது சாலை போடுறதுக்கு பயன்படுத்தணும், இந்த பள்ளிக்கூடத்துக்கு பயன்படுத்தணும், ஏரி குளங்களை தூர்வாருவதற்கு பயன்படுத்தணும்னு. யாருக்கும் கமிஷன் இல்லாத ஒரு ஆட்சி, ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து காட்டுவோம். ஆட்சி அதிகாரம் கையில் வந்துருச்சுன்னா அடுத்த நொடி தானே எல்லாமே வந்து ஒரு கையெழுத்து தானே, மாற்றி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதை நோக்கி நாங்கள் பயணத்தில் இருக்கோம், உறுதியாக வெல்வோம், மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள். ஆட்சிக்கு வாருங்கள். நன்றி திரு முத்துப்பாண்டி, நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசி வைக்க நன்றி. நன்றி நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.